தமிழ் தேசிய அரசியல்வாதிகள் அதாவது தமிழ் தேசிய கட்சிகளில் ஏதாவது ஒன்றை ஆதரியுங்கள் என்பதுதான் அவர்களுடைய நிலைப்பாடாக இருக்கின்றது. அந்த வகையில் பார்க்கின்ற பொழுது அவர்கள் கூறுகின்ற விடயங்களில் ஒரு சில கட்சிகள் இவர்களுக்கு பின்புலமாக இருக்கின்றதா என்ற சந்தேகம் எடுக்கின்றது. காரணம், அவர்கள் முன்வைக்கின்ற பொழுதே தெளிவாக சொல்லுகின்றார்கள், தமிழ் தேசிய கட்சிகளில் இன்று வரை தாங்கள் எடுத்த விடயத்தில் லட்சியத்தோடு பயணித்துக் கொண்டிருப்பவர்கள் அல்லது தங்களுடைய கொள்கையோடு பயணித்துக் கொண்டிருக்கின்ற கட்சிகள் இன்றும் இருக்கின்றது. அப்படியான கட்சிகளை தெரிவு செய்யுங்கள், அவர்களுக்கு வாக்களியுங்கள். அதே நேரம் புதிய சுயேட்சை வேட்பாளர்களை உள்ளே எடுக்காதீர்கள், அவர்களுக்கு வாக்களிக்காதீர்கள் என்கின்ற விடயத்தையும் பல்கலைக்கழக மாணவர்களையும் சொல்லியிருந்தது. இந்த இரண்டு விடயமும் இன்று மக்கள் மத்தியில் எதிர் கருத்தாகவே பார்க்கப்படும். ஏனென்று சொன்னால், இன்று மக்கள் பழைய அரசியல்வாதிகள் பழைய தேசிய கட்சிகள் எல்லாவற்றையுமே தூக்கி வெளியேறுவதற்கு தயாராக இருக்கிறார்கள். யாருமே எங்களுக்கு தேவையில்லை, புதியவர்கள் இளைஞர்கள் வர வேண்டும், உணர்வோடு இருப்பவர்கள் வர வேண்டும் என்பதுதான் மக்களுடைய எதிர்பார்ப்பாக இருக்கிறது. ஆனால் பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியத்தினுடைய நிலைப்பாடு என்ன என்று சொன்னால், பழைய தேசிய கட்சிகளில் இன்று வரை உணர்வோடு இருக்கக்கூடியவர்களை மீண்டும் பாராளுமன்றம் அனுப்புவோம் என்கின்ற சிந்தனை இருக்கிறது. இது ஒரு பெரியதொரு முரண்பாடான விடயமாக இருக்கிறது. இருந்தாலும் இந்த தேர்தல் பலருக்கு பதில் சொல்லக்கூடிய ஒரு தேர்தலாகவே அமைந்திருக்கிறது. அரசியல்வாதிகளுக்கு மாத்திரமல்ல, பழைய தமிழ் தேசிய அரசியல்வாதிகளுக்கு. அந்த தென்னிலங்கையிலே ஏற்பட்ட அரசியல் மாற்றம் வடகிழக்கிலே மாற்றம் பெற வேண்டும் என்பதில் எந்தவித ஐயமும் இல்லை. ஆனால் எங்களுடையவர்களையே நாங்கள் தெரிய செய்யணும், அந்த மாற்றம் தென்னிலங்கை தரப்பை ஆதரிக்க கூடாது, எங்களுடைய வடக்கு கிழக்கு தமிழர்கள் வடக்கு கிழக்கு தமிழ் தேசியத்திலே தரப்பிலே நின்று தமிழர்களுடைய உரிமைக்காக குரல் கொடுக்கின்றவர்களை தெரிவு செய்ய வேண்டும் என்பது இந்த இடத்திலே நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம். தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். ஒரு அருமையான விடயம் இன்றைய நாளின் பேசுபொருளாக இருக்கின்றது. யாழ் பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியத்தின் நிலைப்பாடு என்ன என்பது இன்று பலருடைய கேள்வியாக இருந்தது. கடந்த கால அரசியல் வரலாற்றில் மக்கள் ஒரு குடையுங்கள் ஏதோ ஒரு தலைமையுங்கள் வாக்குகளை செலுத்துகின்ற பொழுது பல பகுதிகளில் இருந்து அவர்களுடைய நிலைப்பாடுகள் என்ன என்பதை பற்றிய அறிக்கைகளும் மக்களிடம் சமர்ப்பிக்கப்படும். அதை கொண்டு பொதுவான ஒரு அரசியல் அலசலோடு புத்திஜீவிகள் தங்களுடைய கருத்துக்களை முன்வைப்பார்கள். அதை கொண்டு தமிழ் மக்களுடைய வாக்குகள் வழங்கப்படும். ஆனால் இப்பொழுது ஒரு அரசியல் மாற்றம், மக்கள் கடந்த கால அரசின் மீது மிகப்பெரியதொரு விரக்தியோடு இருக்கின்ற நேரம், சிங்கள மக்கள் ஒரு புதிய பாதையில் இடதுசாரி ஜனாதிபதியை தேர்ந்தெடுத்திருக்கின்றார்கள். தமிழர்களுக்கும் இன்றைய நாளில் இந்த காலகட்டத்தில் அவர்களுக்கான ஒரு புதிய தலைமுறையை அல்லது புதிய ஒரு மக்கள் கூட்டத்தை வேட்பாளர்களாக அனுப்ப வேண்டிய கடப்பாடில் இருக்கின்றார்கள். இந்த வேளையில் பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியத்தினுடைய கருத்துக்கள் நிலைப்பாடுகள் என்ன, அது எவ்வளவு தூரம் தற்கால நடைமுறை அரசியலோடு சார்ந்திருக்கிறது, அதே நேரம் அதற்குள் ஏதாவது குளறுபடிகள் இருக்கிறதா, மக்களுடைய தீர்மானங்களுக்கும் பல்கலைக்கழக மாணவர்களுடைய ஒன்றியத்தினுடைய தீர்மானத்துக்கும் நிலைப்பாட்டுக்கும் வேறுபாடு இருக்கின்றதா அல்லது ஒற்றுமை இருக்கின்றதா, எப்படியான ஒற்றுமை இருக்கின்றது, எப்படியான வேற்றுமை இருக்கின்றது, அல்லது இவர்களுடைய இந்த கருத்துக்களுக்குள் யாராவது உள்நுழைந்திருக்கின்றார்களா, யாருடைய பின்னணியில் இந்த பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியம் செயற்பட்டிருக்கிறதா, இப்படி பல கேள்விகள் மாணவர் ஒன்றியத்தினுடைய நிலைப்பாடு பற்றிய கருத்து காணொலியின் பின்னர் பலரிடம் எடுத்திருக்கின்றனர். அந்த வகையில் இவர்கள் சொன்ன அவர்களுடைய நிலைப்பாட்டு கருத்துக்கள் அடிப்படையில் ஒரு சில விடயங்களை நாங்கள் வரவேற்கின்றோம் என்று சொல்லுகின்ற அரசு அறிவாளர்கள் சில விடயங்கள் இது யாரோ ஒருவருடைய உட்புகுத்தலாக இருக்கிறது என்ற சந்தேகத்தையும் வெளியிட்டுக் கொண்டிருக்கின்றார்கள். அதை மறக்க முடியாத உண்மை என்று கூட பலர் சொல்லிக் கொண்டிருக்கின்றார்கள். அது என்ன, ஏன் அப்படியான கருத்துக்கள் இருக்கிறது? முதலாவது, தமிழ் மக்களுடைய வாக்குகள் வீணடிக்கப்படக்கூடாது, அது தமிழ் வாக்காளர்கள் மத்தியிலேயே அது இடப்பட வேண்டும் என்கின்ற கருத்தை பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியம் முன்வைத்திருந்தது. அதை தற்கால தமிழ் அரசறிவாளர்கள் ஏற்றுக்கொள்கின்றார்கள், இது யதார்த்தமானது என்று சொல்கின்றார்கள். அதற்கான அவர்களுடைய நிலைப்பாடு மட்டுமல்ல, பொதுவாக அரசியல் பேசுகின்றவர்கள் சொல்லக்கூடிய ஒரு விடயம் கூட, சிந்தையில் ஏற்க வேண்டிய விடயமாக கூட அதை சொல்லலாம். அதே நேரம் மக்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய மிக முக்கியமான விடயமாக கூட இது இருக்கின்றது. அது என்னவென்று சொன்னால், கடந்த ஜனாதிபதி தேர்தலில் சிங்கள மக்கள் ஆட்சியில் இருந்த அத்தனை தலைவர்களையும் தூக்கி எறிந்துவிட்டு புதிதாக ஒரு ஜனாதிபதியை ஏற்படுத்துகின்றார்கள். ஆனால் சிங்கள மக்கள் யாரும் சங்குக்கு வாக்களிக்கவில்லை, இது பலரிடம் இருக்கின்ற உள்ளத்து கேள்வியாக இருக்கின்றது, தமிழ் மக்களும் சிந்திக்க வேண்டிய கேள்வியாக இருக்கின்றது. அவர்களுக்கான ஜனாதிபதியை மாற்றினார்கள், அவர்களுக்கான ஆட்சி அதிகாரம் எல்லாவற்றையும் இன்னொருவருடைய கையில் கொடுத்தார்கள். ஆனால் அது சங்கு என்கின்ற சின்னத்துக்கு வாக்காக இடப்படவில்லை. இன்று சங்குக்கு சிங்கள மக்கள் வாக்களித்திருந்தால் இன்று நாம் பேசுகின்ற விடயம் பேசுபொருள் எல்லாம் வேறொரு விடயமாகத்தான் இருந்திருக்கும். ஆகவே சிங்கள மக்களுக்கு அவர்கள் வாக்களிக்க தவறவில்லை, அதாவது தங்களுடைய இனத்துக்குள்ளேயே தலைவரை தேர்ந்தெடுக்க அவர்கள் தவறவில்லை. ஆனால் தமிழ் மக்கள் இன்று என்ன நிலைப்பாட்டில் நிற்கின்றார்கள் என்கின்ற கேள்வி அரசறிவாளர்கள் மத்தியில் மாத்திரமல்ல, சாதாரண மக்கள் மத்தியிலும் ஒரு உணர்வுகளோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறவர்கள் மத்தியிலும் கேள்விக்குறியாகவே இருக்கின்றது. காரணம்,
எங்களுடைய வாக்கு என்பது எங்களுடைய உரிமை, அதை இன்னொருவரிடம் கொடுத்து விட்டு நாளைய காலத்தில் நாங்கள் எங்களுடைய தேவைகளை அல்லது எங்களுடைய உரிமைகளை பேசுவதற்கு எந்த வழியில் நாங்கள் செல்ல முடியும் என்கின்ற ஒரு சந்தேகம் இருக்கின்றது. காரணம், ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்பட்ட தற்போதைய ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக் அவர்கள் தன்னுடைய தேர்தல் வாக்குறுதியாக பல விடயங்களை சொல்லியிருந்தாலும் இன்று வரை அது தமிழ் மக்களுடைய விடயத்தில் ஒரு இம்மை கூட நகரவில்லை. பொதுவாக நாட்டின் லஞ்ச ஊழல் பிரச்சனைகளோடு தொடர்புடையவர்களை களையெடுக்கின்ற செயற்பாடுகள் அதிதீவிரமாக இருந்தாலும் தமிழ் மக்கள் விடயத்தில் அவருடைய நிலைப்பாட்டில் எந்த மாற்றமும் இன்னும் ஏற்படவில்லை, வாக்குறுதிகள் இன்னும் செயற்படுத்தப்படவில்லை என்பது பலரும் இருக்கின்ற எதிர்பார்ப்பாகவும் இருக்கின்றது, அதே நேரம் ஒரு குற்றச்சாட்டாகவும் இருக்கின்றது. இது ஒரு காரணமாக இருப்பதனால் தான் இன்றைய நாளில் தமிழ் மக்களுடைய வாக்குகள் சிங்கள கட்சிகளிடம் செல்லக்கூடாது என்பதில் அரசியல்வாதிகள் அரசு அறிவாளர்கள் மிக கருத்தோடு இருக்கின்றார்கள். அந்த அடிப்படையிலேயே எதிர்காலத்திலேயும் தமிழ் மக்கள் ஒவ்வொருடைய வாக்கும் தமிழ் தரப்புகளுக்கு அளிக்கப்பட வேண்டுமே தவிர மாறாக தென்னிலங்கை தரப்புகளுக்கு அளிக்கப்படக்கூடாது என்பதனையும் இந்த இடத்திலேயே நாங்கள் வலியுறுத்திக் கொள்கின்றோம். நாங்கள் எப்போதுமே உரிமை அரசியலை வேண்டி நிற்கின்ற ஒரு சமூகம், உரிமை அரசியலுக்காக போராடுகின்ற சமூகம். நாங்கள் உரிமை அரசியலை நிலைநாட்ட வேண்டுமென்றால் எங்களுடைய உரிமைக்கு குரல் கொடுக்கக்கூடிய அரசியல் தலைவர்களை தெரிவு செய்ய வேண்டுமே தவிர மாறாக இந்த கட்சிகளினுடைய ஒரு சில விரக்தி மனநிலையால் அந்த வாக்கு தென்னிலங்கை தரப்பை ஆதரிக்க கூடாதெனவும் இந்த இடத்திலேயே நாங்கள் மீண்டும் வலியுறுத்துகிறோம். அதை பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியமும் ஏற்றிருக்கின்றது, வரவேற்கக்கூடியதாக இருந்தாலும் மக்களுடைய எதிர்பார்ப்பாக இந்த காலகட்டத்தில் இருப்பது ஒரு புதிய தலைமுறை உள்ளே வர வேண்டும், இளைஞர்கள் அதிகமாக உள்வாங்கப்பட வேண்டும், இன உணர்வோடு நாட்டு பற்றோடு நாடு வளம் பெற வேண்டும், எல்லோரும் சமமாக வாழ வேண்டும் என்கின்ற சிந்தனைகளை தங்கள் வாழ்விகளில் கொண்டவர்களை பாராளுமன்றம் அனுப்ப வேண்டும் என்கின்ற மக்கள் சிந்தனையை மாற்றுகின்ற சிந்தனையாக பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியத்தினுடைய இன்னொரு கருத்து இருக்கிறது. அதாவது அதையும் நமது மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த தேர்தலிலே எத்தனையோ தமிழ் தேசிய கட்சிகள் இருக்கின்றன. அந்த கட்சிகளுக்குள்ளும் வெளியிலும் பல முரண்பாடுகளோடு அந்த கட்சிகள் பயணப்பட்டு கொண்டிருக்கின்றன. இவ்வாறானதொரு சூழலில் தமிழ் தேசியத்தின்பால் அன்றிலிருந்து இன்று வரைக்கும் தடம் மாறாமல் பயணப்படக்கூடிய கட்சி எது, அந்த கட்சிகளில் இருக்கக்கூடிய வேட்பாளர்கள் யார் என்பதை தயவு செய்து பகுத்தாராய்ந்து வாக்களிக்குமாறு அனைத்து தமிழ் பேசும் உள்ளங்களையும் வேண்டி நிற்கிறோம். யாழ்ப்பாண பல்கலைக்கழக மாணவர் சமூகமாக நன்றி, வணக்கம். தமிழ் தேசிய அரசியல்வாதிகள் அதாவது தமிழ் தேசிய கட்சிகளில் ஏதாவது ஒன்றை ஆதரியுங்கள் என்பதுதான் அவர்களுடைய நிலைப்பாடாக இருக்கின்றது. அந்த வகையில் பார்க்கின்ற பொழுது அவர்கள் கூறுகின்ற விடயங்களில் ஒரு சில கட்சிகள் இவர்களுக்கு பின்புலமாக இருக்கின்றதா என்கின்ற சந்தேகம் எழுகின்றது. காரணம், அவர்கள் முன்வைக்கின்ற பொழுதே தெளிவாக சொல்லுகின்றார்கள், தமிழ் தேசிய கட்சிகளில் இன்று வரை தாங்கள் எடுத்த விடயத்தில் லட்சியத்தோடு பயணித்துக் கொண்டிருப்பவர்கள் அல்லது தங்களுடைய கொள்கையோடு பயணித்துக் கொண்டிருக்கின்ற கட்சிகள் இன்றும் இருக்கின்றது. அப்படியான கட்சிகளை தெரிவு செய்யுங்கள், அவர்களுக்கு வாக்களியுங்கள். அதே நேரம் புதிய சுயேட்சை வேட்பாளர்களை உள்ளே எடுக்காதீர்கள், அவர்களுக்கு வாக்களிக்காதீர்கள் என்கின்ற விடயத்தையும் பல்கலைக்கழக மாணவர் ஒன்றையும் சொல்லியிருந்தது. இந்த இரண்டு விடயமும் இன்று மக்கள் மத்தியில் எதிர்கருத்தாகவே பார்க்கப்படும். ஏனென்று சொன்னால் இன்று மக்கள் பழைய அரசியல்வாதிகள் பழைய தேசிய கட்சிகள் எல்லாவற்றையுமே தூக்கி வெளியேறுவதற்கு தயாராக இருக்கின்றார்கள். யாருமே எங்களுக்கு தேவையில்லை, புதியவர்கள் இளைஞர்கள் வர வேண்டும், உணர்வோடு இருப்பவர்கள் வர வேண்டும் என்பதுதான் மக்களுடைய எதிர்பார்ப்பாக இருக்கிறது. நான் பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியத்தினுடைய நிலைப்பாடு என்ன என்று சொன்னால் பழைய தேசிய கட்சிகளில் இன்று வரை உணர்வோடு இருக்கக்கூடியவர்களை மீண்டும் பாராளுமன்றம் அனுப்புவோம் என்கின்ற சிந்தனை இருக்கின்றது. இது ஒரு பெரியதொரு முரண்பாடான விடயமாக இருக்கிறது. இருந்தாலும் இந்த தேர்தல் பலருக்கு பதில் சொல்லக்கூடிய ஒரு தேர்தலாகவே அமைந்திருக்கிறது. அரசியல்வாதிகளுக்கு மாத்திரமல்ல, பழைய தமிழ் தேசிய அரசியல்வாதிகளுக்கு முட்டுக் கொடுக்கக்கூடிய செயற்பாடுகளை செய்யக்கூடிய ஒன்றியங்கள், குழுக்கள், இதர கட்சிகள் எல்லோருக்குமே ஒரு பதில் கொடுக்க வேண்டிய மிக கடப்பாட்டோடக்கூடிய ஒரு தேர்தல் காலமாகவே இந்த பாராளுமன்ற தேர்தல் இருக்கிறது. மக்கள் தெளிவாக இருக்கிறார்கள் என்பதை புரிந்து கொள்வதற்கு இரண்டு விடயங்கள் தான் மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. ஒன்று, தமிழ் மக்கள் உணர்வோடு இருக்கின்றார்கள், சரியான அரசியல் புரிதலோடு இருக்கின்றார்கள், நிதானத்தோடு இருக்கின்றார்கள், வாக்களிப்பதில் தங்களுடைய வாக்குரிமையில் நிதானத்தோடு இருக்கிறார்கள் என்பதை புரிந்து கொள்ள ஒரு விடயம். அதாவது வந்து எங்களுடைய வாக்குரிமை இன்னும் நிறைவேற்றப்படாத வாக்குறுதிகளுக்கு அளிப்பதில் நாங்கள் பின்னிற்கின்றோம், வாக்குறுதிகள் நிறைவேறும் பட்சத்தில் எங்கள் வாக்குகளை கொடுப்பதில் எங்களுக்கு ஆட்சேபனை இல்லை, இருந்தாலும் இன்றைய காலகட்டத்தில் எந்த வாக்குறுதிகளும் நிறைவேற்றப்படாத நிலையில் எவ்வாறு எங்களுடைய வாக்குகளை கொடுப்பது என்கின்ற கேள்வி இருக்கின்றது. இது ஒரு பொதுவான பெரியதொரு விடயமாக பேசப்படுகிறது. அதே நேரம் இரண்டாவது விடயம், சரி தமிழ் வாக்குகள், தமிழர்களுடைய வாக்குகள் தமிழர்களுக்குள்ளேயே இடப்பட வேண்டும் என்று சொன்னால் யாருக்கு இடுவது? இன்று 396 பேர், 399 பேர், 400 பேர், 500 பேர் என
கணிசமான அளவில் மிக தேவையான அளவில் சுயேட்சை வேட்பாளர்களும் தேர்தல் களத்தில் இறங்கி இருக்கின்ற வேளையிலே மக்களுக்கு ஒரு பெரிய குழப்பம். யாரை தெரிவு செய்வது? என்னுடைய உறவுக்காரனை தெரிவு செய்வதா, அல்லது எனக்கு தெரிந்தவனை தெரிவு செய்வதா, பழைய அரசியல்வாதிகளை தெரிவு செய்வதா, அல்லது புதியவர்கள் யாரை நம்புவது? இவர்கள் ஏன் இந்த கட்சியோடு நிற்கின்றார்கள்? இவர்கள் நல்லவர்களாக இருந்தால் இந்த கட்சிகள் பிள்ளையாக இருக்கின்றது. பல குழப்படிகள், பல குளறுபடிகள் மக்கள் மத்தியிலே கேள்விகளாக இருக்கின்றது. ஆனால் தெளிவுள்ள உணர்வுள்ள வலிகளை இன்றும் அனுபவித்துக் கொண்டிருக்கின்ற மக்கள் மத்தியில் தெளிவான ஒரு சிந்தனை இருக்கின்றது. மக்களுக்காக நிற்கக்கூடியவர்கள், மக்களுடைய தேவைகளை அறிந்து அவர்களுக்கு அதிகாரம் இல்லாத காலகட்டங்களிலும் தங்களால் முடிந்த பெரியதொரு சவாலை அவர்களுடைய கரங்களில் எடுத்து மக்கள் தேவைகளை அறிந்து செயற்பட்ட நபர்களை அறிந்திருக்கின்றார்கள். அதே போல அவர்கள் மத்தியில் உணர்வுள்ளவர்களாக இன்று வரை தமிழ் பற்றோடு, அல்லது எங்களுடைய வரலாறுகள் சுமந்து வருகின்ற, அல்லது வலிகளை சுமந்த மக்களுடைய வலிகளை தங்களுடைய வலிகளாக ஏற்றுக்கொண்டவர்களாக, அல்லது அந்த வலிகளுக்குள் அகப்பட்டவர்களாக, இப்படி பல உணர்வுகளை கொண்டு பயணிக்கின்ற நபர்களை தேர்ந்தெடுப்பதிலும் அவர்கள் தெளிவாக இருக்கின்றார்கள். ஆகவே இந்த பாராளுமன்ற தேர்தல் பலருடைய இணையப்பரப்பில் கொடுக்கப்படுகின்ற பல விடயங்களுக்கு எதிரானதாகவே இருக்கும் என்பது எல்லோரும் சொல்லுகின்ற ஒரு மிகப்பெரிய விடயமாக, ஒரு பொது முடிவாக எடுத்துக்கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது.